எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர் தமிழன் சேனல்ல வழக்கம் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன்ல நம்ம நிறைய ரெசிபி நம்ம செஞ்சிருப்போம், நம்ம வீடியோலயும் நிறைய போட்டிருக்கோம். இது கண்டிப்பா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி நீங்க செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பேர் வந்துட்டு சிக்கன் அண்ட் எக் ஃப்ரை. நான் இன்னைக்கு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு எலும்போடவே நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. அடுத்து நம்ம ஒரு கடாயில் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த சிக்கன் பீஸுகளை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்பப்போ இந்த சிக்கனை பார்த்துட்டிங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம முட்டை ரெடி பண்ணிடலாம். 1 கப்பில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சம் உப்பு, இது ரெண்டத்தையும் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் வந்துட்டு இப்போது லேசாக செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்துட்டு பாதி அளவுக்கு வெந்துடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் துண்டுகளை வந்து எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை மட்டும் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை அப்படியே இந்த கடாயிலே வச்சுருங்க. எண்ணெய் இன்னும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க, எனக்கு இருக்கிற எண்ணெயே போதும். இதில் 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்குங்க. இது வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்துட்டு நீங்கள் நிறையெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, நான் 4-5 பீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இது வந்து கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து ஊற்றும் போது அடுப்பை வந்து ஃபுல்லாக கம்மியாக வச்சுக்குங்க, முட்டை வந்து உடனே வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி லேசாக கிளறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்ட உடனே வேகமாக கலந்து விடணும், அப்போ தான் சிக்கனும் முட்டையும் ஒன்றா கலந்து வரும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக சிக்கன் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு இல்லை வந்துட்டு வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு. நீங்கள் அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருளை வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டான ரெசிபி செய்யலாம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.